பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே, புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இன்று இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் மாபெரும் காணொலி பேரணியை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் மாநில தலைவர் திரு சோமநாதிஜி அவர்களோடும், மத்தியில் டெல்லியிலிருந்து சிறப்புரையாற்றவிருக்கும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரன்ஜி அவர்கள், சவுண்டு குறையுப்பா, முரளிதரன்ஜி அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார். அதற்குதான் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், அணைத் தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், தொகுதி தலைவர்கள் முயற்சியில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, யானம் உட்பட 46 இடங்களில் இருந்து இந்த காணொலியை நேரடியாக காண்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நேரடியாக அவர்கள் காண இருக்கிறார்கள். இந்த கொரோனா பெருந்தொற்றில் இந்த நாடு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், ஆட்சி கட்சி தொண்டர்கள், இவை மூன்றையும் ஒருங்கிணைத்து சமூக இடைவெளி கொரோனா தொற்று பரவாமல் இருப்பதற்காகத்தான், ஆனால் நமக்கு சமூக இடைவெளி இல்லை, ஆட்சியோடு கட்சியை இணைத்து நம்முடைய கட்சி நிர்வாகிகள் மிகுந்த நெருக்கத்தோடு மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாடு முழுக்க பல மாநிலங்களில் இந்த காணொலி பேரணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநிலம் இன்று 4 நாட்களுக்கு முன்பு தேதி வைக்கப்பட்டு சீன இந்திய அந்த பதட்டத்தினால் அந்த தேதியானது தள்ளி வைத்து இன்று 27 தேதி நமக்கு இந்த கூட்டத்தை நடப்பதற்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். இது கொரோனா பெருந்தொற்று, இந்த தேர்தல் கொரோனாவை எதிர்கொண்டு தான் நாம் தேர்தலை சந்திக்கப் போகிறோம். இதற்கான பயிற்சி தான் எப்படி சந்திக்கப் போகிறோம் என்பதற்காகவும், நம்முடைய சாதனைகளையும் ஓராண்டு சாதனையை விளக்கவும் மாநில தலைவர் அவர்கள் உங்கள் முன்பு உரையாற்ற இருக்கிறார். இந்த மாநிலத்தில் 100,000 பேர் நேரடியாக காண்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. அனைத்து பகுதியிலும் கேந்திரம் அளவில் நிர்வாகிகள் இதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திலே இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. தொடக்க ஒரு வரவேற்புரை திரு ஏம்பலம் செல்லும்ஜி ஆற்றுவார். இட் இஸ் எ கிரேட் ஆனர் ஃபார் அவர் புதுச்சேரி ஆர் ஹோஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் ராலி அட் புதுச்சேரி. ஐ வெல்கம் அவர் ஆனரபிள் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் எக்ஸ்டர்னல் அஃபர்ஸ் ஸ்ரீ முரளிதரன்ஜி ஃபார் எக்ஸலிங் விஸ் விஷுவல் டைம் ஆஃப் மீட் பீப்புள் ஆஃப் புதுச்சேரி. ஐ வெல்கம் யூ சார். பீப்புள் ஆஃப் புதுச்சேரி, இட் இஸ் அவர் ஆனர் privilege to welcome you. I also welcome our state president Mr. Swaminathan ji, MLA, for presiding our this function of delivery presidential address. I welcome Sri Mohan Kumar ji, our state general secretary, to express word of thanks. I also welcome all the senior leaders present our and all of the people who are attending the virtual rally. This not just beginning the rally, it is a beginning of a new era, BJP era in Puducherry. With warm welcome to all of you this state the event. பால அனைவருக்கும் வணக்கம். இந்த மாபெரும் காணொலி பொதுக்கூட்டத்திற்கு தலைமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில தலைவர்
சாமிநாதன் ஜி அவர்களே சிறப்புரையாற்ற இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அமைச்சரவையில் வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற தென்னிந்தியாவைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் முரளிதரன் ஜி அவர்களே நன்றியுரையாற்ற இருக்கின்ற மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் தம்பி மோகன்குமார் ஜி அவர்களே வந்திருக்கின்ற மூத்த முன்னோடிகளே வந்திருக்கின்ற மாநில மாவட்ட தொகுதி அணி கிளை கேந்திர பொறுப்பாளர்களே இந்த காணொலி காட்சி மூலம் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளே எங்கள் அத்தனை பேரையும் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வருகை வரவேற்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே இரண்டாம் முறையாக ஆட்சி பொறுப்பேற்று அதில் முதல் ஆண்டை நிறைவு செய்த இந்த நேரத்திலே இதுவரை கடந்து வந்த பாதையை அரிமா நோக்கில் திரும்பி பார்த்து இனி வருகாலங்களில் இன்னும் சிறப்பாக செயல்பட பிரதமர் மோடி அவர்கள் தன் அமைச்சர்களை எல்லாம் சமூக ஊடகத்தின் மூலமாக மக்களை சந்திக்க சொல்லியுள்ளார். அப்படி மக்களை சந்திக்க சொல்லியுள்ள விளைவாக இன்றைக்கு புதுச்சேரியிலே இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுவை மக்களுக்கு நிறைய வழங்கியுள்ளார். அவற்றை புதுச்சேரி மக்களுக்கு ஆற்றிய உரையை நம்முடைய மாண்பு மத்திய அமைச்சர்கள் இங்கே சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்களையும் ஆற்ற இருக்கின்ற மாநில தலைவர் சாமிநாதன் ஜி அவர்களையும் நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற மோகன்குமார் ஜி அவர்களையும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வருக என்ற வரவேற்று அவர்களுக்கு நன்றி வணக்கம். பாரத் மாதா ஜெய். பாரத் மாதா ஜெய். சவுண்டு சரியா வரல. பாரத் மாதா ஜெய். அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இன்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இரண்டாம் பருவத்தினுடைய ஓராண்டு சாதனை விளக்க காணொலி பேரணிக்கு சிறப்பு விருந்தினராக நமக்கு வருகை தந்து இருக்கும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு முரளிதரன் ஜி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஏம்பலம் செல்வன் அவர்களே, மோகன்குமார் அவர்களே, புதுச்சேரி மாநிலத்தில் 48 இடத்திற்கும் மேலாக அனைத்து தொகுதிகளிலுமே அனைத்து அணிகளிலுமே 10,000-க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் தனியார் தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்பு கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து மன்றங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓராண்டு சாதனை கிட்டத்தட்ட 5 ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நிறைவேற்றுகிறாங்க. என்ன அப்படி மிகப்பெரிய சாதனை அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி மட்டும் கிடையாது, இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்ம ஒரு அறைகோளை வந்து வெளியிடலாம். உலகத்திலே லஞ்சம் இல்லாத ஒரு பைசா கூட ஊழல் வாங்காத ஒரு பிரதமர் நாட்டை ஆண்டுகிறார்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் 6 ஆண்டு நிறைவேற்றிக்கிறார் ஃபுல்லாக. இதுதான் ஒரு மிகப்பெரிய சாதனை. எங்களுடைய பிரதமர், இந்த நாட்டினுடைய பிரதமர் ஊழலாக ஒரு ஆட்சியை கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் வந்து நிறைவேற்றிக்கிறாரு. இதுதான் உலகம் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. ஒரு காலகட்டத்தில் இந்தியாவிலேருந்து ஒரு பிரதமர் போகிறாங்க, காங்கிரஸ்லேருந்து போகிறாங்க ஒரு பிரதமர் அப்படின்னா, அது மன்மோகன் சிங்காக இருந்தாலும் சரி தான், ராஜீவ்காந்தியாக இருந்தாலும் சரி தான், நரசிம்மராவாக இருந்தாலும் சரி தான், ஒரு விஷயத்துக்கு தான் போயிருப்பாங்க, கடன் வாங்குவதற்கு போயிருப்பாங்க. கடன் மட்டுமே வாங்கின பிரதமர் கிடையாது, நம்ம நாட்டினுடைய தங்கத்தை அடமானம் வச்சுட்டு நம்மளுடைய தன்மானத்தை அடமானம் வச்ச பிரதமர்கள் தான் காங்கிரஸினுடைய பிரதமர்கள். ஒரு பிரதமர், பாரத பிரதமர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் ஒருத்தர் நரேந்திர மோடி அவர்கள் 1 ரூபாய் கூட வெளிநாட்டில் கடன் வாங்காத ஒரு பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய சாதனை நாட்டு மக்களுக்கு. என்னுடைய பிரதமர் இந்த நாட்டு மக்களுக்கு வந்து கடன் வாங்க வெளிநாட்டுக்கு போகல, ஆனால் கடன் கொடுத்துருக்கிறார். இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய கௌரவத்தை மீட்டெடுத்துகிறார். ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும், நம்ம நாட்டில் நாட்டு மக்களுக்கு, புதுச்சேரி மக்களுக்கு எல்லாமே தெரியும், நாமெல்லாம் இந்தியன் அப்படின்னு சொன்னாலே
வெளிநாட்டில் மக்கள் எல்லாமே இந்தியனா அப்படின்னு கேட்பாங்க. தாழ்வு மனப்பான்மையை என்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 இந்த நாட்டினுடைய பிரதமராக பொறுப்பேற்றாரோ அன்னைய முதல் உலக நாடு முழுவதும் உள்ள அனைத்து அது நம்ம நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தால்தான் வெளிநாட்டில் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி தான் அவங்களாம் வந்து நீங்கள் வந்து இந்தியா அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்த முதல் பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்பேற்பட்ட ஆட்சி 6 ஆண்டு வந்து நிறைவேற்றிக்கிறாங்க. 6 ஆண்டு எவ்வளோ பெரிய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா காங்கிரஸ்காரங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம். நாங்கள் எல்லா காங்கிரஸ்காரங்களுமே கடந்த 50 சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு இயக்கம் காங்கிரஸுடைய இயக்கம் ஆட்சி செஞ்சுக்குது அப்படின்னா ஒரே விஷயத்துக்கு தான், ஒரு குடும்பம் மட்டும்தான் இருந்துக்குது. ஒரு குடும்பத்துக்காக எதை வேணால் செய்வாங்க, பதவிக்காக நாட்டை பற்றி கவலையே பட மாட்டாங்க. முதல் முறையாக ஒரு இயக்கம் நாட்டை பற்றி, ஏழை மக்களை பற்றி, ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி, அவர்களுக்கான திட்டத்தை திட்டக்கூடிய ஒரு பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த 6 ஆண்டுகளில் அவருடைய சாதனை இந்த மேடை மட்டும் போதாது, அவருடைய சிந்தனை அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ஏழை மக்களுக்கு முதல் நாடு முழுவதுமே வங்கி கணக்கு வரணும்னு சொன்ன ஒரே பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அதன் மூலயமா புதுச்சேரிக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுச்சேரி மாநிலத்தில் 100% வங்கி கணக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில் தான் வந்து முழுமையான வங்கி கணக்கு உள்ள மாநிலமாக புதுச்சேரி மாறிச்சு. வங்கி கணக்கு அப்போலாம் கேட்டாங்க எதுக்கு அப்படின்னு, காங்கிரஸ்காரெல்லாம் கிண்டல் பண்ணாங்க எதுக்கு வங்கி கணக்கு ஜந்தன்னு. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், சோஷியல் டிஸ்டன்ஸ் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி பாரத பிரதமர் 90,000 ஏழை பெண்களுக்கு கொரோனா டைமில் 3 மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் 500 ரூபா 3 மாதங்களுக்கு புதுச்சேரி மக்களுக்கு 90,000 குடும்பங்களுக்கு போட்டுக்கிறாருன்னா அந்த வங்கி கணக்கு இருந்ததுனால தான் வந்து போட்டுக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. பிரதமரனுடைய சாதனை அப்படின்னா அவர் இந்த நாட்டுக்காக, ஏழை மக்களுக்காக, புதுச்சேரியினுடைய மக்களுக்காக மட்டும் இல்லை, இந்திய தேசத்தில் உள்ள மக்களுக்காக. ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் 4 விஷயத்தை மட்டும் சொல்லலாம். அடிப்படை தேவை எது? கேஸ். கேஸுக்காக ஆவாஸ் யோஜனா, உஜ்வாலா, கேஸுக்காக உஜ்வாலா திட்டம். உஜ்வாலா திட்டத்தில் 5 கோடி பேருக்கு சிலிண்டர் கொடுத்துருக்கார் பிரதமருடைய கனவு. இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், ஏழையினுடைய பொருளாதாரம் வாடகையால் போகுது. லட்சக்கணக்கான ஏழை மக்கள் நாட்டில் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. சுதந்திர இந்தியாவில் நிறைய பிரதமர் அந்நாட்டை ஆண்டுக்கிறாங்க. ஆனால் எந்த பிரதமருமே சொந்த வீடு ஒன்றுன்னு கனவு கண்டதில்லை. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவனுடைய லட்சியம் கனவு 2022 நாடு முழுவதும் வாடகை வீடுகள் இல்லாமல் அனைவருக்குமே சொந்த வீடு கொடுப்பேன்னு சொல்கிற ஒரே பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. மின்சாரம் இல்லாத வீடே கிடையாது. இன்றைக்கி புதுச்சேரி மாநிலத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா கழிப்பறை இல்லாத வீடே கிடையாது. 100% கழிப்பறை இல்லாத வீடை கொண்டு வந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மிகப்பெரிய திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் வந்து கொண்டு வந்துக்கிறோம். இன்றைக்கு ஆளுகின்ற காங்கிரஸ் தலைமையிலான நாராயணசாமி அரசு யோசித்து பாருங்கள், மத்திய அரசை குறை சொல்கிறார். 7 ஆண்டுகளுக்கு முன்பு அருணாச்சலத்துக்கு நாம் பணம் கொடுத்துக்கிறோம் சுமார் 25 கோடிக்கு மேலே. இந்தியாவில் உலகத்தில் ஒரு பாலம் 7 ஆண்டுகள் ஆகி இது வரையும் கட்டி முடிக்கல அப்படின்னா மத்திய அரசு பணம் கொடுத்தோம் அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றலை. இது மட்டும் கிடையாது, பிரதமருடைய திட்டம் நாடு முழுக்க ஆயுஷ்மான் பாரத திட்டம் வந்து நிறைவேற்றினே இருக்கிறாங்க. புதுச்சேரி மாநிலத்தில் அந்த திட்டத்தை நாராயணசாமி அவர்கள் நிறைவேற்றலை. ஆயுஷ்மான் பாரத திட்டம் வந்து ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டம் நிறைவேற்றலை. ஆவாஸ் யோஜனா, 1,03,000 பேர் புதுச்சேரி மாநிலத்தில் ஏழை மக்கள் இருக்கிறாங்க. மத்திய அரசினுடைய திட்டம், மத்திய அரசினுடைய திட்டத்தை வந்து நிறைவேற்றலை. புதுச்சேரி மாநிலத்துக்கு பாரத பிரதமர் 50-60 ஆண்டுகளான காங்கிரஸ் அரசில் ஜிப்மர் பற்றி சிந்திக்கவே இல்லை. முதல் முறையாக சேதுராப்பட்டில் ஜிப்மருடைய அனெக்ஸு 1,000 கோடி ரூபாய் ஜிப்மருக்காக ஒதுக்கி ஒரு மிகப்பெரிய புரட்சியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரி மாநிலத்துக்கு பண்ணுகிறார். காரைக்கால் யோசிச்சு பாருங்கள், காரைக்காலை வந்து இந்த காங்கிரஸ் அரசாங்கம் அது தனியாக அதை பற்றியே சிந்திக்கவே மாட்டாங்க. ஆனால் காரைக்காலில் ஜிப்மருடைய ஒரு பகுதியை வந்து கொண்டு போனது பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில். இன்றைக்கி நீங்கள் வந்து மத்திய அரசு உலகத்தில் இந்த 6 ஆண்டில் உள்நாட்டு கலவரம் நடக்காத ஒரு இடத்துல கூட வந்து பாம் பிளாஸ்ட் நடக்காத ஒரு சட்டத்திட்டங்களை கட்டுக்குள்ளாக இருந்தது அப்படின்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில் தான். கடந்த 50 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்திங்கன்னா தீவிரவாதம். இந்த அரசாங்கம் அப்போ எங்கெல்லாம் பாம் இடிக்குதுன்றதே தெரியாது.
தீவிரவாதத்தை வந்து கட்டுப்படுத்துறது தவறானது காங்கிரஸ் அரசாங்கம். ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில் 6 ஆண்டில் ஒரு பகுதியில் கூட உள்நாட்டு கலவரமோ உள்நாட்டு தீவிரவாதமோ கட்டுக்குள் இருந்தது அப்படின்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய 6 ஆண்டினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி. முதல்ல எனக்கு பாதுகாப்பு வேணும், மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். இந்த அரசு காங்கிரஸ் அரசு யோசித்து பார்த்தா மதத்தின் பேரில் அரசியல் பண்ணிக்கிறாங்க, ஜாதியின் பேரில் அரசியல் பண்ணிக்கிறாங்க, மொழியின் பேரில் அரசியல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒரு பிரதமர் நாட்டினுடைய நலன் மட்டுமே, நாட்டுக்காக தன்னுடைய பதவி தன்னுடைய கட்சியை பற்றி கவலைப்படாமல் ஒட்டுமொத்த தேச நலனுக்கு மட்டுமே அக்கறை கொண்ட ஒரு பிரதமர் உலகத்தில் இருக்கிறார்னா அது பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி. இந்த 6 ஆண்டு பொற்காலமான ஆட்சி. மக்கள் இந்தியா முழுவதும் அவருக்கு 2வது டைமாக 300க்கும் மேற்பட்ட இடத்துல கொடுத்துக்கிறான்னா ஒரே காரணம், 50 ஆண்டுகள் காங்கிரஸ் வந்து மத்தியில் இருந்தது. யோசிச்சு பாருங்கள், இந்திய வரலாற்றிலேயே எதிர்கட்சியே இல்லாத ஒரு நிலைமை. காங்கிரஸுக்கு எதிர்கட்சி அந்தஸ்தே வந்து இல்லை 2வது தடவை. முதல் தடவை காரணம் பார்த்தீங்கன்னா பிரதமருடைய நடவடிக்கை. ஒரு பிரதமர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் பரவாயில்ல. எனக்கு தெரிந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டில் அதிகமான திட்டங்களை கொண்டு வந்தார் அப்படின்னா அதாவது சிறுவர்லேருந்து முதியவர் வரலையும் எல்லாரையும் பற்றி சிந்தித்து நாட்டில் எல்லாருக்கும் கொண்டு வந்தார் ஒரு திட்டத்தை அப்படின்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் திட்ட நாயகன். அவர் என்ன சொல்லலன்னா இத்திட்டம் வந்து 6 ஆண்டுகளில் அவ்வளோ திட்டம் போட்டுக்கிறாங்க. அந்த திட்டத்தில் புதுச்சேரிக்கு என்ன லாபம், இங்கே இருக்கிற வணிகர்கள்லாம் தெரியும், பாண்டிச்சேரியில் இருக்கிற லட்சக்கணக்கான வணிகர்லாம் தெரியும். ஒரு காலகட்டத்தில் வந்து தண்டல் வாங்கியிருந்தாங்க மீட்டர் வெட்டி, அதாவது வந்து 500 ரூபா சம்பாதிப்பாங்க லாபம், 400 ரூபா வந்து வட்டிக்காரனுக்கு கொடுத்த நில. ஆனால் வணிகர் எல்லாருமே இன்றைக்கி ஆதரிக்கிறாங்க. லட்சக்கணக்கான வணிகர்களுக்கு முத்ரா திட்டத்தின் மூலமாக அவனுடைய வாழ்வினுடைய வெளியேற்றினவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது புதுச்சேரி மாநிலத்தை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான முத்ரா வங்கியினுடைய கடன் வந்து ஏழை பெண்களுக்கு ஏழை வணிகர்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துக்கிறாங்க. எதை இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொன்னாரோ, எதிர்கட்சிகள் எதை இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றினது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கி யோசித்து பாருங்கள், நாடு முழுக்க ஒரே வரி ஒரே சட்டம். நம்மளுடைய கொள்கை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை மேனிஃபெஸ்டோவை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். புதுச்சேரி மாநிலத்தில் என்ன நடக்குது புதுச்சேரி மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி புதுச்சேரி மாநிலத்தில் 6 ஆண்டில் மத்திய அரசினுடைய திட்டங்கள் மட்டுமே கொண்டு வரல, ஊழல் நிறைந்த ஆட்சியாக புதுச்சேரி இருக்குது. இருக்கிற மில்லெல்லாம் 6 வருஷத்தில் மூடிட்டாங்க. புதுச்சேரி மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஒரு இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ரேஷன் கடை கூட மூடிக்கிறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், ஏழை மக்களுக்கு வந்து அளிக்கக்கூடிய அரிசியை வழங்கக்கூடிய ரேஷன் கடை மூடியாச்சு, கூட்டுறவு நிறுவனங்கள் எல்லாமே மூடியாச்சு, பல லட்சம் பேருக்கு வேலை இல்லை, தொழிற்சாலைகள் மூடியாச்சு. நாராயணசாமி தலைமையிலான இந்த அரசாங்கம் முற்றிலும் ஊழலான அரசாங்கம். இன்றைக்கி இந்த 6 ஆண்டு நிறைவில் நம்மெல்லாம் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். புதுச்சேரி மக்கள்லாம் புதுச்சேரிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரணும். புதுச்சேரி மக்களுக்கு நான் இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். நீங்கள் எல்லா அரசாங்கத்தையுமே பார்த்துட்டீங்க, 50 ஆண்டுகள் மாநிலத்திலையும் மத்தியிலும் ஒரே ஆட்சின்னு சொல்லி தான் காங்கிரஸ் அரசாங்கம் வந்தது. காங்கிரஸ் ஒவ்வொரு தடவும் புதுச்சேரி மாநிலத்தில் வந்து கோரிக்கை என்னென்னா மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி. இதை தான் நாங்கள் உங்கள் கையில் புதுச்சேரி மக்கள் கையில் சொல்கிறோம். மத்தியிலும் மாநிலம் ஒரே ஆட்சி. 2021 பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான வழிகாட்டுதலான புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்து புதுச்சேரி மக்கள் எல்லாமே ஒத்துழைக்கணும். ஊழல் இல்லாத ஆட்சி, பிரதமர்னாலே வளர்ச்சி. என்ன மாதிரியான வளர்ச்சி? எல்லா துறையிலுமே வளர்ச்சி. யோசிச்சு பாருங்கள், சுதந்திர இந்தியாவில் சாதாரணமாக கம்யூனிஸ்ட் கட்சி ஊழல்னால் ரோட்டுக்கு வருவாங்க. நான் இதை வந்து புதுச்சேரி மக்களுக்கு வந்து தெளிவாக சொல்லுவோம். 6 ஆண்டுகள் நீங்கள் எல்லாம் டிவி பார்த்துருப்பீங்க, இந்திய வரலாற்றிலேயே 6 ஆண்டுகள் ஒரு கட்சி கூட ஊழலுக்காக எதிர்த்து போராடாத ஒரு அரசாங்கம் நடந்துக்குது அப்படின்னா ஊழலை மையப்படுத்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம்னா ஊழலை பற்றி எந்த விதமான போராட்டமே பண்ணலை. மற்ற குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லுவாங்க, பொய்யான குற்றச்சாட்டுகள். ஏன்னா அரசாங்கம் வந்து நல்ல அரசாங்கம் 6 ஆண்டு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் இந்தியாவை ஒரு சில நாடுகள் மட்டும்தான் ஆதரிச்சுது. இன்றைக்கி பிரதமருடைய சீரிய நடவடிக்கை மிகப்பெரிய நடவடிக்கை. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நாடுகளும் அமெரிக்காவிட அதிகமாக ஆதரிக்கக்கூடிய நாடுகள் எது அப்படின்னா பாரத பிரதமர் தலைமையிலான நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தை இன்றைக்கி எல்லா நாடுகளுமே ஆதரிக்கிறது. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து சொல்லுவாங்க மதவாத கட்சின்ட்டு. நாங்கள் எல்லோரும் பொதுமக்களுக்கு சொல்கிறோம்,
कांग्रेसकार मतवाद कक्षी भारतीय जनता कक्षी नहीं मुस्लिम कंट्रीय भारतीय जनता कक्षे नरेंद्र मोदी आजी सब कमी वरवे ना मुझे अभी दुबा सर एंटा सर आपानिस्तान सर अगर इनकी भारत प्रदम नरेंद्र मोदी आजी सी सरना और तरह मटमें तेवरा ऐतकोलक और इंवर अलविक और स्टेटा सुंदर इंवेमेंटकूर शक्ति वाइन वलिमान प्रदम तोंकारा भारतीय जनता कक्षा प्रदम नरेंद्र मोदी उलगत सदम उतार अद कारण उलगम फाक भारत प्रदम नरेंद्र मोदी अद्क मेन कारण वलर्चा और कारणमें एदी अरुद आंग्रस पटीना ऊड़ता नम्बर इन वैस प्रसिडेंट वेंकैया नायडू चलवा नीम का आगायम पंचभूत ऊड़ पड़ा यारा कांग्रेस आना ऊड़े इला आंक मत सीधी की अब अभी वो भारतीय जनता कक्षांगों कांग्रेस तमचे इनके कूटी कक्ष मेवा सीर मड़ांगों उलगे और प्रदमर या मर तरना भारत प्रदम नरेंद्र मोदी इंत मर लक्षकर मर मर तरह अब या कष्टन अट्टमें திட்டத்தை நாம நம்ம விளக்க முடியாது எல்லாத்துலயுமே வந்து அற்புதமா இன்னைக்கு பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா பாரத பிரதமருடைய நரேந்திர மோடியுடைய அனைத்து திட்டங்களுமே நேரடியா போகுது இன்னைக்கு நாராயணசாமி சொல்றார் நேரா பணம் கொடுங்க அப்படினு ராஜீவ் காந்தி தான் சொல்லிக்கிறார் நாங்க மத்தியில 100 ரூபாய் கொடுத்தா கீழ போகும்போது 10 ரூபாய் போகுதுன்னு 90 ரூபாய் திருடுறாங்கன்னு உங்க காங்கிரஸ் அரசாங்கம் தான் சொல்லியது ஆனா भारत प्रदम नरेंद्र मोदी मतलब 100 रूपा कुछ वंगी कणटा 105 रूपा आज ना अभी इड़ तर विधान कुलाम मत्य पण मकुक अब अब भारत प्रदम नरेंद्र मोदी तलमानांगम भारत प्रदम नरेंद्र मोदी एल वे இன்னைக்கு அது எந்த துறையாக இருந்தாலும் எல்லா துறையிலுமே வந்து பிரதிபலிக்க கூடிய ஒரு துறையா இருக்குது அமைச்சர்கள் நான் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சர்கள் எளிமையானவர்கள் மட்டுமே கிடையாது இது வந்து காங்கிரஸ்னுடைய அமைச்சர்கள் பாருங்க 6 ஆண்டுகள்ல 50 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ்னுடைய அத்தனை அமைச்சர்கள் மேலுமே வழக்கு இருக்குது கைது பண்ணிக்கிறாங்க ஒரு இந்திய நாட்டில ஒரு நிதி அமைச்சரை கைது பண்ணிக்கிறாங்க அப்படினா அது பாஸ் சிதம்பரத்தை கைது பண்ணிக்கிறாங்க அப்படினா ஊழலுக்காக கைது பண்ணிக்கிறாங்க ना इनकी वो पुदचे मकल्क वो अल भारतीय जनता कक्षि एपड़ो मुद्दा मुन्ना अमचर प्रदमरें इकर अमचर ये अमचर मीदो ये मुद्दे मीदो ऊाट अब रूपाकूड ऊाट इला और भारतीय जनता कक्षिंग अंदांग इंडचे वरण अब पुदचे मकल वो मेपे मैं वरण पुदचे मकल एल पांग एल स्टेटे पांग इनमान मुदर वलर्चान तटेंगे याचे मानल ईपोल रोड सर मकुके वे तुनपाई मूडियाव विणुकिल्लू मकल मारीटा मणिपूर् हिमाचल प्रदेश उत्प्रदेश एल पे अरुणाचल प्रदेश त्रिपुरा एल पड़क मारिक मेपे मत कारण भारतीय जनता कक्षा समूहत ये कुंबत वलर्ची पद अटम वडकिले भारतीय जनता कक्षा मुद्दे उन्द अचे यूनियन टेरीटरी मत्य आलोचन मत्य अणुमचे देव अब पुदचे मकल एलें इंडल भारतीय जनता कक्षा वो उणु उलगत
भारतीय जनता कक्षि वलर्ची प्रदम आलमे अधिक उपकम पदार भारतीय जनता कक्ष इणजीक कांग्रेस मूत तक कांग्रेस इन वेले की आवाद नया जॉन पड़ी पल मारण विषय इनमें एतने आंकड़ा मतलब भारतीय जनता कक्षि मटम आल मिपे निकेक नाम पुदचे मेवा और विषयते उणरण ईंपा मारी मारी वाचे मिल आना वर चिन्हमा आटी नहीं आटादी सिन्नते मतें इंडचे भारतीय जनता कक्षि अनेंटे मकलिए वर्ची मानते गवर्मेंट पड़वेंद नम भारतीय जनता कक्षि निर्वाह गवर्मेंट पड़नों मनि कामें पड़नों कामें पड़नों एल मटे ऊल नाम कामें पड़नों अब नाम भारतीय जनता कक्षि इतना आची की वरण ओर आंर आदने मुदल ईंदा मिपे साधने ओर आचे पल्व तटपा चलपा मनपेड़ मनपेड़ अरवा पुटा नूर को मेल मत्यु कुटे अल अटते नावे कड़ सारे टी चे नमे रे अमचर अभुतानिटते तटम या तटते मत्युचे को नारायणसाटते मकल पात ना कें नारायणसा तल ना भारत प्रदम आवास योजना और नबर को नाच वीडी भारत प्रदम नरेंद्र मोदी कटती मकुक्त अनेटे वीडें वीडे मिलकर कांग्रेस मत्यु तटते वह वंदी इंडती इवती रे अवीड भारतीय जनता कक्षांगे वा भारत प्रदम नरेंद्र मोदी अवर वीडियो नाम अनेवरमे इंडिया मकल अनेवरमे और काल कट योजित यद योजित वलिमान प्रदम कारा अब इनकी वलिमान प्रदम कट वही अलवर कटार अर आची वह भारतीय जनता कक्षि आर आंटी नाम चलो आर आंकचे मकलवा चलो मत कलवरमें और भारतीय जनता कक्षांगम तवरमे क्या कांग्रेस एल मिले मत अंग मतमें प्रदम योजुक्रे वलर्च मटम योजना वलर्च मटमें मैपड़ी ओर आल्वे नल तट उना भारत प्रदम नरेंद्र मोदी अदाना योजी पांग राहुल गांधी वह तप पत्रिक निराक उलगत अधिक मकल तक चीन इंडिया नूती मुपोप मकल तक इंडिया इधर कोरोना कट तट ईं लक्ष मा बाधा अब भारत प्रदम नरेंद्र मोदी सीरी सन्मानी अमेरिका क्रांस कूंगाम कड़ मार मकल पड़ीचे नारायणसा सवाला सुलें भारत प्रदम नरेंद्र मोदी तेवर जे पी नड्डा आलोचने की कोरोना अरक इंडम भारतीय जनता कक्षे तेवा भारतीय जनता कक्षिकेवाना नहीं सेवा कार्य से अब अल मे ऐनमचे अनेमे कट तट इर लक्ष रेशन पर इं लक्ष उठ पद पद मोदी किचन रेर तेरे कोरोना ईपा भारतीय जनता कक्षि।
இயக்கம் வேற எந்த நோக்கம் என்ன கிடையாது. யாரும் கொடி எடுத்தும் போல துண்டு போட்டும் போல தாமரையோட போல பிரதமர் அங்க சொல்றாரு. ஒவ்வொரு பூத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு அங்கேருந்து ஆணையிடுறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அதன் அடிப்படையில் 50 நாள் 60 நாள் தங்களுடைய குடும்பத்தை பற்றி கவலைப்படல, தங்களுடைய உடலை பற்றி கவலைப்படல, கொரோனாவை பற்றி கவலைப்படல, காலத்தில் வந்து யாரையும் பற்றி கவலைப்படாமல் இராணுவ வீரர்கள் போல் தேகம் பண்ணி ஒவ்வொரு பகுதியிலையும் உணவு தேவைனா உணவு, அரிசி தேவைனா அரிசி தேவை, அனைவருடையும் பசியை போய்க்கிறாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான அரசாங்கம். புதுச்சேரியில் மட்டும் கிடையாது, நாடு முழுவதும் இன்னைக்கு உலகத்திலே கொரோனாவை கட்டுப்படுத்தி அவனுடைய விளைவு ஒரு அரசாங்கம் ஐநா சுகாதாரத்துறை ஐநாவில் இருக்கிற உலக சுகாதார ஆலோசனை முதல் முறையாக இந்திய வரலாற்றிலேயே நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அர்ஷத் அண்ணாவினுடைய தலைமை பொறுப்புக்கு கொடுத்துக்கிறாங்கன்னா அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவனுடைய கொரோனாவுடைய தடுப்பு நடவடிக்கை எடுத்த மிகப்பெரிய பரிசு உலக அரங்கில் அவர் கொடுத்துக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, தமிழகத்தைச் சார்ந்த எம்எஸ் சுவாமிநாதனுடைய மகள் சௌமியா அவர்களை வந்து ஐநாவுடைய சுகாதார அமைப்புக்கு செயலாளராக்கிறாங்க. காரணம், ஒரு காலகட்டத்தில் இந்தியா மற்ற நாடை கேட்டது, இன்னைக்கு இந்தியாவை மற்ற நாட்டுக்கு உலகத்திற்கு வழிகாட்டுது. உலகத்திலே இந்த கொரோனா டைமில் அதிகமான மருந்துகளை அமெரிக்க அதிபர் இந்திய நாட்டினுடைய பிரதமரை மருந்து கேட்குறா கெஞ்சற அளவுக்கு கொண்டு வந்துகிறார் அப்படின்னா அது பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சீரிய தலைமையிலான மிகப்பெரிய நடவடிக்கை. இந்த ஒரு ஆண்டு மட்டும் கிடையாது, இனி வருகின்ற எல்லா ஆண்டுகளுமே ஒரு அரசாங்கம் 60 ஆண்டுகள் செய்ய வேண்டியதை 6 ஆண்டுகள் செய்து முடிக்கிறார் அப்படின்னா அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான். இந்தியா முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு மாநிலங்களில் சிறப்பாக செயல்பட்டுங்கிறது. ஆனால் நம்மளுடைய இலக்கு இந்த மாநிலம் புதுச்சேரி மாநிலத்தை காவந்து பண்ண வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், புதுச்சேரி மாநிலத்தில் இதை பார்த்து நிறுகிற அனைத்து மக்களுமே. நாங்கள் தெளிவாக சொல்லுவோம், இந்த அரசாங்கத்துக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துட்டீங்க, காங்கிரஸுக்கு 50 ஆண்டுகள் புதுச்சேரி மாநிலத்தில் கொடுத்துக்கிறீங்க, எல்லாமே பின்னோக்கி போகுது. நீங்கள் இந்த முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி மாதிரி புதுச்சேரியில் வந்து அவர் தலைமையிலான வழிகாட்டுதலான ஒரு அரசாங்கம் வரணும்னா 2021 பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லி அன்புடன் கேட்டுக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஏராளமான பேர் வந்து காணொலி மூலம் வந்து பார்த்துனுக்குறாங்க, லைவில் போயினுக்குது. நம்மளுடைய அமைச்சர் எளிமையானவர், இப்போ அவர் வந்து உங்களிடம் வந்து உரையாற்ற போகிறாரு. கேரளாவில் வந்து சேர்ந்தவர், பாரதிய ஜனதா கட்சினா அந்த அமைச்சர் ஒரு உதாரணம், முரளிதரன்ஜி ஒரு உதாரணம், காங்கிரஸ்காரங்க எல்லாமே சொல்லுவோம். நாம் ஒரு சாதாரண தொண்டர் இந்த தேசத்தினுடைய பிரதமராக முடியும், ஜனாதிபதியாக முடியும், தேசிய தலைவராக முடியும்னா அது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் முடியுமே தவிர காங்கிரஸில் முடியாது. இங்கே காங்கிரஸில் சோனியா தான் இருப்பாங்க, இந்திரா காந்தி இருப்பாங்க, ராகுல் காந்தி இருப்பாங்க, இப்படிலாம் இருப்பாங்க. எங்களுடைய இயக்கத்தை பற்றி நாம் சொல்லுவோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து மிக கடுமையாக கஷ்டப்பட்டவர், சிறு வயதிலேருந்தே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டம் கூட நிறைந்த ஒருத்தவர் மத்திய அமைச்சராகிறார். அவர் வந்து மிக கடுமையான உழைப்பில் கேரளானுடைய மாநில தலைவராக இருந்துகிறார். முரளிதரன்ஜினுடைய அவருடைய வெளியுறவு கொள்கை, இன்றைக்கி நம்ம ரெண்டு பேர் இருக்கிறாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர், இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். உலகத்தில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு ஊழியர்கள் வெளிநாட்டிலிருந்து அதிகமான பேரை கொண்டு வந்துள்ள ஒரு நாடுனா 55,000 வெளிநாட்டில் வாழ்கின்ற நபர்களை வந்து இந்தியாவுக்கு வந்து விமானம் மூலம் கொண்டு வந்த பெருமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கத்துக்கு மட்டும்தான் தெரியும். எந்த நாட்டிலுமே கொண்டு வரல, 55,000 பேர் கொண்டு வந்துடுறாங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாளில். என்னுடைய பெருமை வந்து ரெண்டு இந்த நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் முரளிதரன்ஜிக்கு வந்து தெரியும். எப்போ நம்ம வந்து சொன்னாலும் புதுச்சேரியில் பாதிக்கப்பட்டாலும் இந்தியாவில் எந்த மூலையில் பாதிக்கப்பட்டாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்கள் அவங்களுக்கு வந்து உடனடியாக ஹெல்ப் பண்ணி அவங்க நம்ம நாட்டுக்கு மீட்டு கொடுத்த பெருமை அப்பேற்பட்ட அமைச்சர் இன்றைக்கு நம்மிடம் காணொலி மூலமாக உரையாற்ற போகிறார். அவனுடைய தமிழாக்கத்தை முடிந்த உடனே அவனுடைய தமிழாக்கம் வந்து ஸ்ரீராம்ஜி வந்து அதை வந்து தமிழில் வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவருமே இந்த காணொலி நிகழ்ச்சி என்பது இந்த நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் கொண்டு ஒவ்வொரு மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.
Honorable Union Minister of State External Affairs, Mr. Muralidharan ji. Rupees. Only 15 rupees reaches the people. A Congress Prime Minister. 85 rupees is eaten away in between. Now that doesn't happen. 5. Naya paisa sent from Delhi that reaches directly each one of you. It reaches your bank accounts. It reaches for your, it helps you for your benefit. Narendra Modi ji's government brought out this change, getting the benefits of the government directly to the people of this country, to every citizen of this country. Under Narendra Modi ji's government, till then what was happening? Our sisters, our mothers, how they were cooking their food, there was smoke. They had to spend the whole day in the kitchen cooking food for the children. Narendra Modi ji came. Narendra Modi ji introduced cooking gas for every citizen of this country. 8 crore women benefited. And during this lockdown period, we have seen that all of them received free cooking gas cylinders for 3 months. The change that Mr. Modi last 6 years. I will come to the details of the 6 years of government. We are in a peculiar situation. That is why this virtual rally is happening. Otherwise, the 6th anniversary of the government, we would have held in an open celebration. But now, we are going through a situation of the COVID-19 pandemic. That we haven't seen, we haven't experienced throughout the world, and also across the globe, in resisting this, the spread of the virus. You have seen the situation in many other countries, and what is the situation in our country? The Prime Minister announced the lockdown, and that lockdown has been helpful in slowing down the spread of the virus. Otherwise, India being the second largest country in the whole world, we would have the largest number of casualties. We would have the largest number of people in hospitals. Our situation was not very good when the first incident of this COVID virus struck in our country. We didn't have many ventilators. We didn't have COVID. The number of PPE kits that we were manufacturing was very less. The number of N95 masks that we were manufacturing was very less. We have progressed to such an extent that now we have more than 1,000 COVID hospitals in the entire country. We have 2.6 lakh beds dedicated for COVID hospitals, COVID treatments. 2,398, 2,398, 9,000 COVID. Now we produce almost 4.5
lakh BP kits per day. That is the progress that we have made. We had, during the last 70 years, the lockdown, we had in our country only 47,000 ventilators. During the last almost 3 months, we have added 21,000 additional ventilators. Another 50,000 is on its way due to the PM Care Fund. That's the progress that we have made. And it is not the effort of the government alone. It's not just the government who has brought about, it's the people of the country. And I must tell you, the health workers, each one of them, all of you have made efforts to resist this pandemic. And it is because of the frontline role played by each one of you that the country has been able to resist this pandemic. The Prime Minister led the country to this pandemic with the cooperation, bringing together every citizen of this country. That's why we have the Janta Curfew. Janta Curfew was announced. You have seen, it was not the policeman who implemented the curfew, it was the government who implemented the curfew. When the Prime Minister gave the call for lighting the lamps throughout the country on that day, night, 9 o'clock, every individual in the whole country, they put off their lights and lighted the lamps. That is how the people responded to the call of the Prime Minister. That's why a leader who leads by example, a leader who leads from the front, that is the Prime Minister of India, Shri Narendra Modi. He has been able to take the lead and putting a stop to the coronavirus. He has also asked us to have required precaution. He said, no to panic, yes to precaution. Because in stopping this virus, we have to be extra careful. We need to wash our hands frequently with soap. We should use sanitizers. We should use our many of you have a the Prime Minister, the government of the country, not only the social security, the country security, but also the government of the nation. The spread of virus. That's the achievement that we have made during the last 6 years of government, during the period of the COVID-19. I go back to the 6 years of governance. I won't go to the complete 6 years because this public meeting's time will not be sufficient to explain all the 6 years, every activity that has been undertaken by the Prime Minister. There were people who had no means of health care, and the Prime Minister introduced the Ayushman Bharat. Lakhs of people, crores of people
benefited from the Ayushman Bharat, getting 5 lakh rupee benefits per year for each family. Till now, nobody had attempted that. Hundreds of villages where there was no electricity, the Prime Minister ensured that every village is covered by the power reaches every village. So the innumerable schemes, all that has happened during the last 6 years of Narendra Modi's government, that has bridged, that has undone whatever harm the last 6 decades of Congress government have done to our country. So if I derail those schemes one by one, I can hundreds of schemes. The Skill India, the Make in India, the Startup India, the Digital India, the Mudra Yojana, where every entrepreneur, without collateral, he got loans to start his own enterprises. The Atal Pension Yojana, the Suraksha Bima Yojana, the Pradhan Mantri Jan Aushadhi Pariyojana, the National Dialysis Program, all these have benefited the common man of this country, the brother and sister of this country. By the Prime Minister who is doing the speaking to as the Prime Minister of this country, as the eldest member of this country, of this family, consider me as an elder member of your family. And what I say, take it in right seriousness. This was his words. This was what he told us. This is what he urged us to follow. So this is the government. This is the benefit of the government. Yes. You have in Puducherry there is a government which doesn't cooperate with the central government. The central government under Narendra Modi ji has provided many, many schemes, many, many projects to the people of Puducherry. But the government of Puducherry is not ready to hand it over to you. Delhi, but it has not reached to you many of the schemes because the government of Puducherry is stopping those schemes. The Prime Minister announced the development of the Puducherry station into a modern and sophisticated railway station at a cost of 44 crore rupees under Smart City project. The Prime Minister announced that the ancient city of Puducherry, which had the touch of the French culture, that city will be transformed, maintaining the scenic beauty of that city, maintaining that French cultural impact, French architecture, all those things. But unfortunately, that didn't happen. The Jipmer Hospital annex in the 1,000 crore project to take care of the health needs of people of Puducherry and Karaikal. The mega railway project through East Coast Road didn't have a ration card. For them also, free of cost, 3,500 crore worth of ration material that was sent to the 8 crore people who didn't have the ration card, and because not having ration card should not
deny the benefits of the daily requirements, the essential goods. And now the Prime Minister has announced the Atmanirbhar Bharat, self-sufficient India. Self-sufficient India, 20 lakh crore project, which will take care of the medium, small industries of the country, the enterprising youth of the country. They will be given loans without collateral up to 3 lakhs. The state governments have been able to allow to take an enhanced rate of loan from the central pool. So many such benefits, as I mentioned earlier, free cooking gas cylinder, all these things. And I am sure the Prime Minister mentioned, make local vocal. Take your local products to global markets. Don't stick only to the local area. Sell it to the global market so that we get more benefit out of that. The Prime Minister said, we will give through this package more employment for the youth of this country. So that foreign companies will be allowed to invest, so that more employment will be generated. All these things is going to create a better scenario. Present difficult situation that needs to be converted into an opportunity. That's what the Prime Minister urged all of us. I know that Puducherry is a very small union territory, but it has a lot of unique characteristics. It has unique features. The French people came and chose Puducherry to be their colony. And Puducherry is a divine land. It has been the place of activity of so many ships. Poets like Mahakavi Bharatiyar, Shiva, and many such and Shaiva poets and people who created the Shaiva literature, all these emerged from Puducherry and the Karaikal region. Puducherry was the nerve center of the freedom struggle of India. Puducherry were hiding in French area and fighting against the British. That's why the people of Puducherry are patriotic people. They want their country, they want their state to progress. And they perhaps mistakenly thought that the Congress party will be the best party which can bring about progress in Puducherry. Because mistakenly they thought the party which was instrumental in gaining power to gaining independence, that party will also bring progress. But we have seen that the party in 1947, who till then had fought the British, after that party has gone into the hands of one family. They are interested only in the welfare of that family. They are interested in taking care of the interests of that family. They are not interested in the welfare of the whole society. And you will be surprised if you know that the Prime Minister's National Relief Fund, from that National Relief Fund also, money was siphoned to
Rajiv Gandhi Foundation, see, Prime Minister's National Relief Fund, it should take care of the welfare of the people during calamities. A problem in the country when there is a natural calamity, but unfortunately the Prime Minister's National Relief Fund money that was siphoned off to Rajiv Gandhi Foundation. And how can such a family who thinks of its own interest, and how can a party which runs on the whims and fancies of that family, how can they bring about welfare to the people of Puducherry? How can they bring about progress to the people of Puducherry? How can they bring about development to the people of Puducherry? So, friends, Congress has been ruling Puducherry since many years. But what is the situation now? Puducherry doesn't have big industries. And what is the situation of employment? What is the situation of public health? What is the schemes for public welfare? It's all in shambles. And because they are taking the people of Puducherry for a ride. Because people of Puducherry are very good people. Who believes that the same Congress of Mahatma Gandhi, that Congress which fought the British, is ruling the state of Puducherry? That's the party. But Puducherry has been ruined by the Congress rule of years together. Puducherry has more than 10,000 government employees. But there are people who are working in cooperative societies, the federation staff, the BRTC. I am told that they are not being paid salaries for more than a year. The landmarks of Puducherry, Swadeshi and Bharati Mills, Spinco, all under closure. The present government, they have not made any efforts to open them, reopen them. Those workers are jobless. And how can a state without industries, without business houses, how can it progress? The unemployment is there on the one side, but on the other side, the government has not filled up the more than 9,000 vacancies in the government. Why are you not filling up those? Why are you not providing jobs to the youth of Puducherry? And the government, the central government, whatever money the government of India provides to Puducherry, that is also diverted and siphoned off. So how can the state progress? More than 7 years, I am told, even a small bridge, that has not been completed in Arumarthapuram. In Arumarthapuram, that bridge is pending completion for last 7 years. And I am surprised. People of Puducherry have so much of patience. They are all good people. You are all good people. I agree. But see, a government who cannot construct a bridge, even taking 7 years. And I came to know recently through the media that the liquor industries of Puducherry have cheated the government, siphoning off crores of rupees which was had to come to the treasury by way of central excise, by manipulating the hologram stickers. And whose money is it? It is not the chief minister's money.
That money is the government's money. That money you have given as taxes. Each one of you have given that money as tax. And that money should have been, when it comes to the central government, it would have come back to you. It would have come back to you for development projects, for activities to be undertaken, construction of good hospitals, construction of good bridges, getting electricity to every one of you, getting ration when there is a requirement, getting the to the help of everyone when there is a natural calamity. But what has happened? That money has not come to the central government's account. The central account and hundreds of crores of rupees, hundreds and thousands of people, that is looted by the ruling party and its leaders. The cable TV of Puducherry, they are not remitting the service tax collected by them. Again, each one of you have paid that money. You are paying the money for service tax. But that money is not getting to the exchequer of the government. If you are giving the money to the government, it should have reached the government. Friends, it's not happening. And if it doesn't get the government, again, how will the government take up welfare activities for you? When for you? It's not being done. So that's why the welfare schemes and activities, either it is siphoned off, or it is implemented, or the money that is meant for such schemes, that doesn't come to the government exchequer. And this will have to change. That has to change. And if that has to change, only BJP can get it changed. Only a government that coordinates, that works under the guidance of the Prime Minister, such a government can change that scenario. That's why a government of Bharatiya Janata Party, only such a government can take up welfare schemes and activities for the people of this, the of Puducherry. And only such a government can put an end to the mismanagement and malpractices of decades, for generations, that has been happening. My dear friends, it's time to be little bit impatient, because you people of Puducherry, because you are all good people, you have so much of patience, you have so much of tolerance, but tolerance to corruption, that tolerance to corruption, that will not bring progress in the country. Narendra Modi's government has zero tolerance to corruption. That's why you see many of the people who had amassed the wealth during the time of Congress government. You have seen Vijay Mallya. He's there in London. Government is making efforts to bring him back, bringing before law, enforcing the law. Every person who has looted the people of this country with the help of the previous governments, Congress governments, and run away to their own foreign countries, they will be brought back by the Prime Minister, by the government of Sri Narendra Modi. That's the commitment that Narendra Modi's government has for the people of this country. So a government, a party which has zero tolerance approach to corruption, we require such a party in government, not only in government of India in Delhi,
but also in Puducherry. So friends, such an activity is required. And the last 1 year of Narendra Modi ji's government, this is the first year of the second government of Narendra Modi ji. The activities that has been undertaken by the government, the Article 370, people of this country have been demanding the removal of the special rights, and those removal of special rights, because it was a temporary provision in the constitution. Congress governments didn't make it permanent, because they know that this should not be made a permanent feature. But they didn't have the guts to remove that. But when Narendra Modi ji came, the political will of Narendra Modi ji, the acumen of the Home Minister Shri Amit Shah ji, and when both of them together decided, we saw that Article 370 was removed. And Article 370, it brought many new laws which were not implemented in Jammu Kashmir. It got implemented 103 new acts. And what are those acts? Corruption, anti-corruption law was first time implemented after Article 370 was abrogated. The reservation facility for the tribal people in Jammu Kashmir, there are tribal people among the Muslim community, but they were not getting elected to the assembly or to the municipal corporations because the right of reservation was denied to them. The people coming from other parts of country, they were not given citizenship rights. Say for example, we have Manmohan Singh ji, we had Inder Kumar Gujral, both of them were prime ministers of the country. They came from Pakistan. After 1947, they became Indian citizens. But they could become Indian citizens and become the prime minister of the country. Our beloved leader, former deputy prime minister, Lal Krishna Advani, he was born in Pakistan, then Pakistan. But he became the deputy prime minister of the country. But if somebody coming from Pakistan is there in Jammu Kashmir, he cannot become, leave aside the chief minister of Jammu Kashmir, he cannot become even a panchayat member of Jammu Kashmir, or a panchayat in Jammu Kashmir. Now, any Indian citizen who resides in Jammu Kashmir will be considered as an Indian citizen. The Jammu Kashmir women, they didn't enjoy equal rights. If some Jammu Kashmir woman, she marries a non-Jammu boy, and not a person who is outside Jammu Kashmir, she loses the right to property. She cannot inherit her ancestral rights, ancestral property. Such a law, Article 370, was removed by the government, this government, during the last 1 year. The government brought the triple talaq, which was creating untold hardship to thousands and crores of Muslim women. A draconian law, which is not implemented in many of the Islamic countries, that was being implemented, that was being the practice in India. The government brought out the Citizenship Amendment Act. It's not only the manifesto of BJP which had promised that. Mahatma Gandhi had said about it in 1948. Jawaharlal Nehru, the Prime Minister, had
பேணுதல் மற்றும் தூய பேணுதல் இயக்கத்தை இயக்கத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வேன் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வேன் பாரத் மாதா கே ஜெய் பாரத் மாதா கே சிறப்பான முறையில் மாநிலம் முழுக்க ஒலிபரப்பு செய்து இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு டெல்லியிலிருந்து मैं கருத்தை பதிவு செய்து இருப்பதற்கு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த மாகத் காணொளி பேரணியை மாநில முழுக்க அணி தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் தொகுதி தலைவர்கள் கேந்திர பொறுப்பாளர்கள் முயற்சி எடுத்து செய்திருக்கின்ற இந்த சிறப்பான பணிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இது நேரம் ஒரு நிமிஷம் பொறுமை காத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் செல்றேன் செல்றேன் அப்படின்ற விஜயம் ஜெய் சேவ்.